வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்மார்ட் மாறன். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சண்டே, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மீன் பிடிக்கலாம். அது கொஞ்சம் வித்தியாசமாக த்ரீ டைப் ஆஃப் நாலு வேரல் காட்டுறேன், த்ரீ டைப் ஆஃப் தூண்டி செஞ்சு இன்னைக்கு வந்து மீன் பிடிக்க போகிறேன். அதில் ஒரு டைப் பார்த்தீங்கன்னா உங்களே இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு தூண்டி நம்ம மேக் பண்ண போகிறேன். எஸ் கட் இந்த வீடியோ. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டைப்பை பார்த்தீங்கன்னா கோரவு தூண்டி உருவாக்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு வந்து நூலை எடுத்துக்கிறோம், நூலை வந்து இது கட்டிக்கிடுவோம். அப்போ தான் நம்ம வந்து முள் வந்து இடையில இடையில கோர்க்கலாம். ஸோ ஓகே, வாங்க கட்டிடலாம். ஓகே, இப்போ வந்து கோரவு தூண்டிக்கான நரம்பு வந்து இப்போ இவ்வளோ தூரத்தில் நம்ம கோரவு தூண்டி கட்ட போகிறோம். அதுக்கு தேவையான அளவு நூலை விட்டாச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா முள், இந்த மாதிரி நரம்பு இது வந்து மேலே வந்து இது கீழே உள்ளே கிடக்கிறாப்புல தான் இது வரும். ஓகேவா, இது இதில் கட்டிட்டு இதை கட்டுறாப்புல இருக்கும். சரி ஓகே, நம்ம இதை வந்து உள்ளே வச்சுக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நரம்பு, அப்புறம் முள்ளு குத்தி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு இடத்துல வச்சு ஃபுல்லாக அதில் வச்சு கட்டிக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஓகே, இது ஒன்று ரெடி. இதே மாதிரியே வரிசையாக அப்படியே கட்டிட்டு போக ஓகே, நம்ம நெட்டு தூண்டி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டில் தூண்டி ரெடி பண்ணுவோம். நமக்கு தேவையான பாட்டில் தூண்டி இது ஒரு டைப்பு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டைப்பு. இந்த பாட்டில் என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியலப்பா இது என்ன பேரானு, கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க என்னென்னு பார்ப்போம். சரி ஓகே, இந்த பாட்டிலே தூண்டி இது ரொம்ப சிம்பிள், இதை மீன் மாட்டி தூக்கி வேண்டியதா. ஓகே, இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம அலார தூண்டி தான் மேக் பண்ண போகிறோம். அலார தூண்டி என்னடா கேட்டிங்கன்னா, அது வந்து மீன் பட்டா அலாரம் அடிக்கும், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்ல போனால் அதான் அது எப்படி மேக் பண்ணலாம் பார்த்துருவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு நட்டு எடுத்துக்கோங்க. நட்டு எடுத்துட்டு இந்த மாட்டியிருக்க மாதிரியே கம்பியில் இது மாதிரி மாட்டிக்கோங்க. அடுத்து இது மாதிரி ஒரு கேன் எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்சு வச்ச நட்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரிக்க கொஞ்சம் தூரம் விட்டு இது மாதிரிக்க இது பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரிக்கு டைட்டாக பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரிக்க இப்படி வச்சுக்கிறேன்னா பார்த்தீங்கன்னா முள் ரெடி பண்ணி ஒரு தூண்டியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் இது பண்ணி நீளமாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நடுவுக்கில் கட்டணும், இதுக்கு இந்த இடத்துல சென்ட்ராயிண்டில் சுற்றிக்கோங்க ஃபுல்லாக. ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து அலாரம் துண்டி இப்போ செட்டப்பே இதுதான். இங்கே பாருங்க எப்படின்னு, இது பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி அடிச்சா தனியாக மாட்டிடுங்க. ஒரு பாட்டில் இது மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து பக்கத்தில் இது மாதிரிக்கு மாட்டி விட்டுருங்க. இது வந்து ஒரு டெமோ தான் பொங்கலில் காட்டுறேன். இப்படி வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்குமா, இது மாதிரியே இருக்கும். ஓகே காஸ் இப்போ இந்த பாருங்க, இப்போ இவர் தான் வந்து இவர் தான் மீன். இப்போ மீன் இழுத்துட்டு போனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. பாருங்க இழுங்க, இது மாதிரிக்கு தான் அலாரம் அடிக்கும். மீன் இழுக்கும் போது இந்த பாருங்க சவுண்டு பாருங்க, இதுதான் மெத்தடு. இல்லை 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 ஓகேவா, இப்படி தான் மெத்தட் ஒர்க்காக போகுது. இப்போ ஒரு டெமோ தான் செஞ்சு காட்டினேன். ஓகே, இது வந்து ரியல் லைஃப்பில் இப்படி ஒர்க்காதுன்னு பார்ப்போம். அப்போ தூண்டி போட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணு டைப் ஆஃப் தூண்டி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் எந்த தூண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லா செஞ்ச தூண்டி எல்லாமே விரா மீன், அதாவது பெரிய மீன் பிடிக்கக்கூடிய மீன் தான். ஒரு மீன் அதில் மாட்டி அதை ஆழத்தில் தூக்கி போட்டு அது மேலே ஒரு பிடிக்கிற மீன் தான் விரா, பெரிய மீன், கொஞ்சம் பெரிய மீன். அதை பிடிக்கிற மாதிரி தான் நம்ம எல்லா தூண்டி மேக் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நமக்கு வந்து மீன் தான், அந்த மீன் கெண்ட பொடி தான் தேவைப்படுது. நம்ம வலை கட்டி தான், வலை கட்டியிருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா தேவையான பொடிகள்லாம் இருக்குது. ஒரு வழியாக என்னடா வலை கட்டி மீன் பிடிச்சிடலாம்னு நினச்சிங்கன்னா விரா மீன் அவள் சீக்கிரத்தில் படாது. இந்த மாதிரிக்கு பிடிச்சாதான் ஒரு ஈஸியான டெக்னிக்கே இது தான். இந்த பாருங்க, இது வந்து வாழைப்பொடி அப்படி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கெண்ட பொடி, நமக்கு தேவையானது இந்த கெண்ட பொடி தான். ஓகே, ஓரளவு கிடக்கு, நிறையெல்லாம் படலை, கொஞ்சம் கம்மியாக தான் பட்டிருக்கு. நமக்கு தேவையான அளவு இருக்குது. சரி ஓகே, நம்ம இதை கட்டிடுவோம். ஓகே, இப்போ வந்து எல்லா கோரை துண்டி நேராக மாட்டி நம்ம பிடிச்ச மீனை ஃபுல்லாக இதுக்குள்ள மாட்டிட வேண்டியதான். முள்ளில் மாட்டி மாட்டி போட வேண்டியதான். அப்படி மேலே முதுகில் கொத்தி இப்படி போட்டுற வேண்டியதான், அவ்வளோதான். இது மாதிரிக்கா ஃபுல்லாக அப்படியே மாட்டிட வேண்டியதான்.
குட்டியாக வச்சிருக்கா. ஒரு கலர் கழித்து என்ன ஒண்ணுச்சு அத்துக்கிருச்சா அரை மணி நேரம் கழித்து எங்க ஆடிக்கிச்சு மீனு எங்கடா வீட்டுக்கு ஒரு வழியா மீன் வந்து ஒரு மீனை பிடிச்சாச்சு மீன் எடுத்து காட்டு இது வந்து நெட்டு துண்டில பிடிச்சாச்சு ஒரு வழியா ஓகே கேஸ் ஒரு வழியா நம்ம வந்து நெட்டு துண்டில ஒரு விராமின் பிடிச்சிட்டோம் இங்க பாருங்க ஒரு மீன் பிடிச்சாச்சு ரெண்டு துண்டி கிடைக்கு அதுல ஒண்ணு படல சரி ஓகே சரியான மீன் ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம் அது லைக் பண்ணுங்க டாடா பை பை